எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கந்திருஷ்டி. கந்திருஷ்டி ஏற்படுவதற்குண்டான காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இதுக்கு காரணமாக அமையுது. அப்படி இந்த விதத்தில் நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம காட்டவே கூடாது. இப்படி ஒருவேளை நீங்கள் முன்கூட்டி காமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் ஏற்பட்ட கந்திருஷ்டிகளை விலக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களிடம் பழகும் பொழுது எந்த விதமான கள்ளம் கபடமும் இல்லாமல் பழகுவோம். அடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் குடியிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைவரிடமுமே கள்ளம் கபடம் இல்லாமல் பழகுவது அப்படிங்கிறது செய்வோம். இப்படி இந்த பழக்கமானது நாளடைவில் என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு விஷயங்கள் அனைத்துமே பகிர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும். இது சகஜமாக இயல்பாக நடந்தாலுமே ஒரு சில நேரங்களில் நம்ம பழகக்கூடியவர்கள் நம்ம என்ன தான் கள்ளம் கபடமோடு இருந்தாலுமே நம்மளோடு பழகக்கூடியவர்கள் அதே மனப்பான்மையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு சிலர் இருப்பாங்களே தவிர அனைவருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கணக்கிட முடியாது. அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டுக்கு வருகை தரும் பொழுது நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், கண்டிப்பா அது நமக்கு கந்திருஷ்டியா மாறும். அதனால எல்லாரோடையுமே பழகாமல் இருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம பழங்குவது, அடுத்தவர்களிடம் பேசுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கராராக இருந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டுக்கு அடுத்தவர்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு சில பொருட்களை காட்டவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வரிசையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த பழமொழியை வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம். மண்ணை தின்னா கூட மறைத்து தின்னு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அந்த விதத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம மறைத்து தான் செய்தாகணும். இது நமக்கு அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்திற்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும். இப்போ ஒரு சிலர் பேச்சுவாக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள்கிட்ட அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. அதாவது சந்தோஷமான தருணங்களை வந்து பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்போ ஒருத்தருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்கலாம், இல்லை மாமியார் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்கலாம், இல்லை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு சில அன்பளிப்பு கொடுத்துருக்கலாம். அப்படி அந்த பொருட்களை வந்து அடுத்தவர்கள்கிட்ட காட்டி மகிழும் பொழுது கண்டிப்பாக அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நிலை அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையே கிடையாது. அவர்களுடைய நிலை சற்று மாறி இருக்குது. கணவன் அன்பாக இல்லை, மாமியார்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்குது, இல்லை பெற்றவர்களிடம் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஏக்கமானது கண்டிப்பாக நமக்கு கந்திருஷ்டியாக மாறும். அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள், இல்லை பரிசு பெற்ற பொருட்கள், ஆடைகளோ ஆபரணங்களோ எதுவாக இருந்தாலுமே அடுத்தவர்களிடம் காட்டுவது அப்படிங்கிறத நீங்கள் கூடுமான வரைக்குமே தவிர்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இரண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அடுத்தவர்களிடம் தற்பெருமையாக பேசுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. இப்போ ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கை கால் மூஞ்சி எல்லாமே கழுவிட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு உடனே படிக்க அமர்வது அப்படிங்கிறத செய்வாங்க. படிப்பில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தை உங்களோட தக்க வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கையெழுத்து ரொம்ப அழகழகாக எழுதுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு அந்த கையெழுத்து சம்மந்தப்பட்ட நோட்டுகளை வந்து எடுத்து காண்பிப்பது, இந்த மாதிரி தற்பெருமைகளை வந்து நீங்கள் கூடுமான வரைக்குமே தவிர்த்து கொள்ளணும். நம்ம குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல மேலே உயர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து அடுத்தவர்கள்கிட்ட பெருமையாக பேசும் பொழுது கண்டிப்பாக அதனால் திருஷ்டியாக மாறும். இதனால் குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் அடிக்கடி உடல் உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே வரும் அப்படிங்கிறதால கூடுமான வரைக்குமே தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம சேமிப்புக்காக ஒரு சில நேரங்களில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி நம்ம சேமிக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கணவருக்கு கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி சேமிப்பது அப்படிங்கிறதும் செய்வாங்க. அப்படி கணவருக்கே தெரியாத விஷயம் கூட அக்கம் பக்கத்து வீட்டாரோட பேசும் பொழுது பெருமையாக, அதாவது நான் இந்த மாதிரி சேமிச்சிட்ருக்கேன் அந்த அப்படிங்கிற அந்த பெருமையான வார்த்தைகள் அனைத்துமே சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த சேமிப்புக்குண்டான பணத்தில் ஏதாவது ஒரு சில செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இது எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க.
எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதால இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களிடம் பகிர்வது, அடுத்தவர்களிடம் எடுத்து காட்டுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அதே மாதிரி நீங்கள் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளோ இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளோ புதுசாக வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களிடம் காட்டுவது இல்லை அணிவித்து கொண்டு சென்று காட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாதீங்க. அடுத்தவர்கள் இந்த குறிப்பிட்ட நகையோ இல்லை பொருளோ வாங்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஏக்கமானது கண்டிப்பாக நமக்கு திருஷ்டியாக மாறும். அதனால் கட்டாயமாக இந்த ஒரு தவறையும் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி தான் ஆண்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது கணினி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செல்ஃபோனோ லேப்டாப்போ மேக்புக்கோ எது வாங்கினாலுமே அதை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. நம்ம வாங்கக்கூடிய பொருளை அடக்கமாக நம்ம வைத்து பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத தான் செய்யணும். ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. எப்பயுமே அடுத்தவர்கள்கிட்ட காட்டுறதால நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதனால் கூடுமான வரைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே இப்போ சமையலறை எல்லாமே சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சமையலறையில் சும்மா நீங்கள் அப்படியே காட்டுவது அப்படிங்கிறத தான் செய்யணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அலமாரி வரைக்குமே திறந்து பார்ப்பது அப்படிங்கிறத நம்மளையும் மீறி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதை நம்மளால் தவிர்த்துக்க முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய கைகளால் அலமாரிகளை திறந்து காட்டுவது, நம்ம வைத்திருக்கக்கூடிய மளிகை சாமான்கள் இல்லை நம்ம சுத்தமாகவே வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பெருமையாக காட்டிக்கொள்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. இதே குறிப்பிட்ட விஷயத்தை தான் நம்ம பூஜை அறையிலையும் மேற்கொள்ளணும். பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு இறையாற்றல் அனைத்தையுமே பரப்பக்கூடிய இடம் அப்படிங்கிறதாலையும், நமக்கு நல்லவைகள் அனைத்தையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய இடம் அப்படிங்கிறதாலையும், அடுத்தவர்களுடைய கண் பார்வை படக்கூடிய விதத்திலையோ இல்லை அடுத்தவர்களை கூட்டி வந்து பூஜை அறையை காட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சிறு வயது முதலாவே பழகினவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நிலையில், அதாவது அந்த படிக்கின்ற வயதில் இருக்கக்கூடிய மனப்பான்மையும் இப்போ நம்ம வளர்ந்து திருமணமான அந்த மனப்பான்மையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் அதே மனப்பான்மையோடு பேசினாலுமே வரக்கூடியவர்களுக்கும் அதே மனப்பான்மை இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பொருட்களோ இல்லை நம்மளை பற்றின ஏதாவது ஒரு பெருமையான விஷயங்களை பேசும் பொழுதோ கண்டிப்பாக அதே மனப்பான்மையோடு அவர்கள் பதிலளிப்பது அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க. பெருமூச்சு கந்திருஷ்டி இது அனைத்துமே நமக்கு கெட்டவைகளை மட்டும்தான் ஏற்படுத்தி தரும். அதே சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாலேயோ காட்டக்கூடிய பொருட்களாலேயோ துளியும் நமக்கு பயனில்லை அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட்டு கூடுமான வரைக்குமே இந்த விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. எவ்வளவுதான் நெருக்கமானவர்களாக இருந்தாலுமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லாமல் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பமும் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும். இப்போ இந்த விஷயங்கள் சொன்னதுமே நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நம்ம வரக்கூடியவர்களுக்கு வந்து வரவேற்பறையில் வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லா விஷயங்களையும் செய்துக்கலாம். ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் உறங்குவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்துக்கலாம். ஆனால் தற்பெருமை பேசிக்கொள்வது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து காட்டுவது இதெல்லாம் நமக்கு வேண்டாத விஷயம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுவது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க. இப்போ இதை கேட்கும் பொழுது ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி இந்த பதிவை கேட்கறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று ரெண்டு செஞ்சுருக்கிறேங்க, இப்போ நான் என்ன தான் செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு எளிமையான விஷயந்தான். நமக்கு இனிமேல் நல்ல காலம்தான், நம்ம இனி சரிவர இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையை தேர்வு செய்து இந்த குறிப்பிட்ட நாரணிக்கு சாம்பிராணி தூபத்தில் வெண்கடுகு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். வெண்கடுகு தூபம் அப்படின்னு சொல்லி பொதுவாக எடுத்துட்டால் அனைத்து விதமான கெட்டவைகளையும் விளக்கக்கூடிய தன்மை கொண்டது. திருஷ்டிகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெண்கடுகு தூபம் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. மூன்று கிழமைகளுமே செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் செய்யலாம், இல்லை ஏதாவது ஒரு கிழமையை தேர்வு செய்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்துக்கிட்டே வரும் பொழுது படிப்படியான மாற்றங்களை நம்மளால் உணர முடியும். இப்படி நம்ம செய்துட்டு வீட்டோட வாசலில் கண்டிப்பாக எலுமிச்சை கனியை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி வைப்பது அப்படிங்கிறதுனால செய்யலாம், இல்லை எலுமிச்சை கனியை நூலில் கோர்த்து கட்டி வைப்பதுனால செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக வீட்டு வாசலில் எலுமிச்சை கனி இடம்பெறுவது அப்படிங்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம காட்டக்கூடாது, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் முழுவதுமே ஒழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கட்டாயமாக கடைபிடிக்கணும், எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.